வணக்கம் மாணவர்களே, பயிற்சி 4.2 13வது கணக்கு. சரிங்களா, முக்கோணங்கள் வரைதல் Type 2. இதுக்கு முந்தின வீடியோ பார்த்துருப்பீங்க, நடுக்கோட்டின் நீளம் தரப்பட்டால் முக்கோணம் வரைதல் எப்படின்னு பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் குத்துக்கோட்டின் நீளம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம முக்கோணம் எப்படி வரைகிறதுன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா, சரி இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். QR ஈக்குவல் டு 6.5 சென்டிமீட்டர், கோணம் பி ஈக்குவல் டு 60 டிகிரி, மற்றும் உச்சி பியிலிருந்து QRக்கு வரையப்பட்ட குத்துக்கோட்டின் நீளம் 4.5 சென்டிமீட்டர் உடைய முக்கோணம் BQR வரைக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, முதல்ல கொடுத்துருக்கத அப்படி பார்த்து எழுதிடுவோம். இப்போ உதவிப்படம் வரைஞ்சிக்கோங்க. உதவிப்படம் முக்கோணம் BQR தானே வரையணும். அப்போது கோணம் உச்சி வந்து பி, உச்சி பி, QR வரைஞ்சிக்கோங்க. சரிங்களா, இப்போது பார்த்தீங்கன்னா QR 6.5 சென்டிமீட்டர் குறிச்சிக்கோங்க. கோணம் பி வந்து எத்தனை டிகிரினா 60 டிகிரி. இந்த மாதிரி குத்து கோடு வரைஞ்சிக்கோங்க. சரிங்களா, 4.5 சென்டிமீட்டரில் QRல் அந்த குத்துக்கோடு சந்திக்கிற இடத்துக்கு பேர் நம்ம ஜீன் வச்சுக்குவோம். ஏன்னா இவங்க குத்துக்கோட்டின் நீளம் 4.5 சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க, புள்ளி எதுவும் சொல்லலை. சரிங்களா, அதனால் நம்ம ஜீன் வச்சுக்கிட்டோம். சரிங்களா, நம்ம தான் ஜீனு எடுத்திருக்கோம். சரிங்களா, சரி இது குத்துக்கோடு அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி செங்கோணத்தினுடைய அடையாளத்தை போட்டுக்கோங்க. சரிங்களா, ரைட். சரி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்டெப் ஒன் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். ஸ்டெப் ஒன் அப்படிங்கிறது 6.5 சென்டிமீட்டரில் ஒரு கோட்டு துண்டு வரைய போகிறோம். சரிங்களா, வரைஞ்சாச்சு, பேர் வச்சுக்கோங்க QR வச்சுக்கோங்க. அதை அப்படி எடுத்து எழுதிருங்க, 6.5 சென்டிமீட்டர்னு எழுதிருங்க. சரிங்களா, ரைட். ரெண்டாவது ஸ்டெப் 2 என்ன செய்யணும்னா கோணமணியை கீழே வச்சுக்கோங்க. வச்சுட்டு 60 டிகிரிக்கு புள்ளி வைங்க, இந்த இடத்துல வரும் 60 டிகிரி. புள்ளி வச்சுட்டு ஒரு கதிர் வரைஞ்சிருங்க. சரிங்களா, கீழ் நோக்கி ஒரு கதிர் வரைங்க, அந்த கதிருக்கு பேர் வச்சுக்கோங்க X. கோணம் எவ்வளவு? 60 டிகிரி. சரிங்களா, கோணம் 60 டிகிரி. ஸ்டெப் 2 முடிஞ்சது. ஸ்டெப் 3ங்கிறது நம்ம கோணமணியை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா QX அப்படிங்கிற கதிர் மேலே கோணமணியை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கியூ தான் பாயிண்ட்டு, அந்த புள்ளியில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 90 டிகிரியில் ஒரு புள்ளி வச்சுருங்க. சரிங்களா, ரைட். இப்போ வந்து கியூலேருந்து நம்ம வரைச்ச புள்ளிக்கு ஒரு கதிர் வரைங்க. அந்த கதிரை வந்து நம்ம என்னென்னு வச்சுக்கோங்க, ஒய்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா, ஒய் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டெப் 3 முடிஞ்சது. இப்போ ஸ்டெப் 4 என்ன சொல்லுது பாருங்கள். மைய குத்துக்கோடு கண்டுபிடிக்க போகிறோம். எந்ததுக்கு அப்படின்னா QR அப்படிங்கிற அந்த கோட்டு துண்டுக்கு மைய குத்துக்கோடு கண்டுபிடிக்க போகிறோம். கவராயத்தின் கூர்மையான பகுதியில் கியூல் வச்சுட்டு மேலே ஒரு வில்லு, கீழே ஒரு வில்லு வரைஞ்சிருங்க. சரிங்களா, அளவு மாறாமல் 6 வச்சுக்கோங்க. மேலே ஒரு வில்லு, அதே அளவு மாறாமல் கீழே ஒரு வில்லு வரைஞ்சிருங்க. சரிங்களா, இப்போ ரெண்டு வில்லையும் கோட்டு ஒரு ஸ்கேலை வச்சு கோடு போட்டுருங்க. சரிங்களா, இப்போ நம்ம வரைஞ்ச அந்த மைய குத்துக்கோடானது அந்த QX QY அப்படிங்கிற கதிரில் ஓங்கிற இடத்துல டச் பண்ணியிருக்கு. ஓங்கிற இடத்துல வெட்டிட்டு போகிறனால அதுக்கு பேர் ஓன்னு வச்சுக்கோங்க. QRல் வெட்டிட்டு போகிற இடத்துக்கு பேர் ஜின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, அந்த கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்ம போட்டிருக்கோம்ல ஜி, அந்த ஜியை போட்டுக்கோங்க. சரிங்களா, இப்போது ஸ்டெப் 5 வரப்போகுது. ஸ்டெப் 4 முடிஞ்சிருச்சா. இப்போ ஸ்டெப் 5 என்ன அப்படின்னா வட்டம் வரையணும். வட்டம் வரையிறது எங்கேருந்து வரையணும்? வெரி குட், ஓவில் இருந்து தான் நம்ம என்ன செய்யணும், வட்டம் வரையணும். அப்போ கவராயத்தின் கூர்மையான பகுதியை ஓவில் வச்சுக்கோங்க, பென்சில் கூர்மையான பகுதியை கியூவில் வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு வட்டம் வரைஞ்சிருங்க. சரிங்களா, ரைட். வட்டம் வரைஞ்சாச்சா, ரைட். இப்போது 5 ஸ்டெப்பு முடிஞ்சது. இப்போ ஆன்சருக்கான ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கணும், ஸ்கேலோட உதவியில் 4.5 சென்டிமீட்டர் கவராயத்தில் எடுத்துக்கோங்க. ஸ்கேலோட உதவியோட 4.5 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கவராயத்தை எங்கே வைக்கணும் அப்படிங்கிறது பார்க்கணும். எங்கே வைக்கணும்னா ஜியில் தான் வைக்கணும். ஜியில் வச்சுட்டு நம்ம மைய குத்துக்கோட்டை வெட்டணும். சரிங்களா, நடுக்கோடு கொடுத்தாங்கன்னா வட்டத்தின் இரு புறத்தில் வெட்டுவோம், இடதுபுறம் வலதுபுறம் வட்ட பரிதியில் வெட்டுவோம். குத்துக்கோடு கொடுத்ததுனால நம்ம ஜியில் தான் வைக்கணும். ஜியில் கூர்மையான பகுதியை வச்சுக்கிட்டு நம்ம அந்த மைய குத்துக்கோடு கண்டுபிடிச்சோம்ல அந்த கோட்டிலேயே வெட்டிடணும். சரிங்களா, அந்த மாதிரி அந்த கோட்டிலேயே மைய குத்து கோட்டிலேயே வெட்டிடணும். சரிங்களா, ரைட். வெட்டிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூளைமட்டமானியை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு எண் அளவை QRங்கிற கோட்டில் வச்சுக்கோங்க, இன்னொரு எண் அளவை ஸ்கேலை வச்சுக்கோங்க. வச்சுட்டு டைட்டாக ஸ்கேலை பிடிச்சிட்டு மேல் நோக்கி கொண்டு போங்க. அந்த நம்ம வரைஞ்ச வில் வந்தோடனே ஸ்டாப் பண்ணிடுங்க. சரிங்களா, ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு கதிர் கோடு வரைஞ்சிருங்க. சரிங்களா, ரெண்டு புறமும் 6 இருக்கிற மாதிரி கோடு வரைஞ்சிக்கோங்க. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டச் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, இந்த டச் பண்ண இடத்துக்கு பேர் பி. சரிங்களா, அந்த டச் பண்ண இடத்துக்கு பேர் பி. இப்போ பியவும் கியவும் ஸ்கேலை வச்சு இணைச்சிருங்க. அப்புறம் பியவும் ஆரவும் அப்படியே ஸ்கேலை வச்சு இணைச்சிருங்க. கோணம் எவ்வளவு? 60 டிகிரி. சரிங்களா, இப்போ நமக்கு தேவையான முக்கோணம் PQR கிடைச்சிருச்சு. அடுத்த கணக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.